கடை தேங்காய். உலகம் முழுசும் காலை உணவுக்காகவும் சாட் உணவுக்காகவும் பிரெட் வந்து பயன்படுத்தப்பட்டு அதனாலேயே வந்து பிரெட் வந்து இன்னைக்கு ஒரு அத்தியாவசிய உணவுப் பொருளாக மாறிடுச்சு. இந்த பிரெட்டுகள் வந்து மைதா அல்லது கோதுமையில் தயாரிக்கப்படும். அதோட சுவை, உப்பலாக இருக்கக்கூடிய அந்த தன்மை, அதுக்காக வந்து ஈஸ்ட்டு அப்புறம் நல்ல பாக்டீரியா வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே சமயம் அதை கெட்டுப்போக வைக்கக்கூடியதும் இதே ஈஸ்ட்டு தான் அல்லது பாக்டீரியா தான். அப்படிங்கிறதுனால பிரெட்டை உடனே கெட்டுப்போக வைக்கக்கூடியது இந்த ரெண்டும் தான். இதனால் பிரெட்டில் மேலே வந்து பச்சை, சாம்பல், மஞ்சள் அல்லது கருப்பு நிறங்களில் பூஞ்சிகள் உருவாகுது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரெட்டு துண்டுகளில் வந்து ஒன்று ரெண்டு துண்டில் வந்து இந்த பூஞ்சைகள் இருந்ததுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற பிரெட்டை பூரா பயன்படுத்துவாங்க. அல்லது அந்த நிறம் இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற பகுதிகளெல்லாம் வந்து பயன்படுத்தி சாப்பிடுவாங்க. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை கொண்டு விட்டுரும். அது வாந்தி மற்றும் குமட்டல் ரெண்டுமே வந்து இந்த கெட்டுப்போன பிரெட்டை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடியது. இதுக்கு வந்து பாக்டீரியா வந்து அதில் முழுசும் படிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன துண்டு பிரெட் வந்து கெட்டுப்போயிருந்ததுனாலே மொத்தத்திலே உள்ள அந்த பேக்கெட்டையே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நல்லது. தெரியாமல் சாப்பிட்டோம்னா இதுக்காக வந்து ஆஸ்பத்திரி செலவு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருந்ததுன்னா அந்த பூஞ்சைகளும் சேர்ந்து செரிமானம் அடைஞ்சு வெளியேறிடும். இல்லைன்னா வாந்தி குமட்டல் மாதிரியான அறிகுறிகளை ஏற்படுத்தி வாந்தி வழியாகவும் வெளியேறும். பிரெட்டுகளில் வந்து எந்த வகையான பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவ்வளோ எளிதாக சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தும். ஒரு துண்டு ரொட்டியை சாப்பிட்டாலும் தோல் அலர்ஜி உண்டாகலாம். மைக்கோடாக்சின் இந்த வகை பக்க விளைவுகள் உண்டாவது ரொம்ப அரிது தான். இருந்தாலும் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. மைக்கோடாக்சின்ங்கிறது வந்து நோய்களை உருவாக்கும் பாக்டீரியாக்களின் தலைவன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிங்கிறதுனால இது பிரெட்டில் இருந்ததுன்னா புற்றுநோயும் வரலாம், இறப்பை கூட சந்திக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான நிலைமை தான். இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த மாதிரியான பிரெட்டை வந்து சேர்க்க வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாமே. இந்த கருத்துக்கு, கதைக்கு, கற்பனைக்கு சொந்தமான அந்த முகம் தெரியாத நண்பருக்கு என் மனம் நிறைந்த நன்றி. கடத்தேங்கா, கடத்தேங்கா, கடத்தேங்கா.